அது மட்டும் இல்லை, டெல்லி பிரதிநிதியும் தொடர்க்காரு. இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தான் தளபாய் சுந்தரம். அவருடைய வேலை என்னன்னா, முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னராக இருக்கிறாரு. அதுதான் குமரி முதல் கம்போடியா வர சொத்து இருக்கு அவருக்கு. ஆனால் குமரி மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர், சசிகலாவால் டெல்லி பிரதிநிதியாக அந்த பொறுப்பை ஏற்றவர். ஆக இப்போ டெல்லி பிரதிநிதியாக இருந்தாலும் இப்போ அவர் என்னென்ன துரோகம்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு, அந்த துரோகத்தெல்லாம் செஞ்சுட்டு இப்போ சசிகலாவால் உயர்த்தி வைக்கப்பட்டவர் இப்போ எடப்பாடி கூட போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒன்று உறுதியாக சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு பிறகு அங்கேயும் துரோகம் பண்ணிவிட்டு பிஜேபியில் தான் போய் சேரப்போகிறாரு. இதுதான் உறுதி. அது நடக்குதே இல்லையான்னு பாருங்க. அதிமுகவை சார்ந்த ஒரு நிர்வாகி, அவரோட கூடவே இருந்த ஒரு யாரோட தலைவாய் சொந்தத்தோட கூடவே இருந்த ஒரு நிர்வாகி கிருஷ்ணகுமார், எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கிறேன். அவரே வீடியோவில் வெளியிட்டாரா இல்லையா? அவரை பற்றி அவருடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றினாரா இல்லையா? கடந்த முறை நான் தக்கலைக்கு வந்தபோது மத்திய அரசு ஒரு புதிய பன்னாட்டு மாற்று முனையத்தை அமைக்கப் போகிறது, இதனால் மீனவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்முடைய பேராளர்களாக என்னிடத்தில் வந்து முறையிட்டாங்க. எனவே திமுக ஆட்சியில் நிச்சயமாக உறுதியாக அதுக்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி சொல்லிட்டு போனேன். தக்கலைக்கு வந்தப்போ சொல்லிட்டு போனேன். அதுக்கு பிறகு குமரிக்கு வந்தார் முதலமைச்சர். இங்கே வந்து என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் பொய் சொல்கிறாரு, அப்படி எந்த சரக்கு பெட்டக முனையத்தை அமைக்க போகிறதில்ல, எனவே ஸ்டாலின் பொய் சொல்லி ஏமாத்துறாரு, யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். மிஸ்டர் பழனிசாமி அவர்களை நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் கையில் இருக்கிறது ஆதாரம், ஆதாரத்தோடு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா எப்போதுமே நான் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேச மாட்டேன், ஏன்னா கலைஞருடைய மகன் நான், அதே புள்ளி ஒருத்தர் தான் பேசுவேன். கையில் ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன். 20/2/2021 அன்னைக்கு அதிகாரபூர்வமான மத்திய துறைமுகத்தினுடைய விளம்பரம் வந்திருக்கு. அதிகாரபூர்வமாக பத்திரிகையில் விஓ சிதம்பரனார் போர்ட்ரஸ் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு டேட்டடை 20/2/2021 தெளிவாக இதில் விளம்பரத்தில் இருக்குது. அதாவது மார்ச் 20 தி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் 20th March 2021 அப்படின்னு மார்ச் 20 யாராவது விண்ணப்பிக்க வேண்டியிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இதுக்கான விளம்பரத்தை மத்திய அரசு மூலமாக இந்த விளம்பரம் தரப்பட்டிருக்கு. இதை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சர் ஆள தகுதி உள்ளவரா என்பதை நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ சொல்கிறேன், இப்போ இல்லைன்னு சொல்லுவார், ஆனால் தேர்தலுக்கு பிறகு அதுக்கு பிறகு மாற்றி சொல்லுவார். ஆனால் உறுதியாக சொல்கிறேன், நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், இதற்கு அனுமதி தர மாட்டோம், இது உறுதி. கன்னியாகுமரி நாடாளுமன்றத்தினுடைய தொகுதி இடைத்தேர்தல் இப்போ பாஜக சார்பில் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பொன் ராதாகிருஷ்ணன். பொன் ராதாகிருஷ்ணன் சொல்ல கூட, பொய் ராதாகிருஷ்ணன் தான் சொல்லணும். அவரை நீங்க என்ன சொல்றீங்க? பொய் முட்டா, பொய் முட்டா, பொய் முட்டா, யாராவது ஒத்த சொல்லதான் புரியும். பொறி உருண்டையா? பெரிய மனுஷன் அப்படிலாம் சொல்லாதீங்க பாவம். நான் பொன் ராதாகிருஷ்ணனா பொய் ராதாகிருஷ்ணன் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆக 2014 அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, மத்தியில் அமைச்சராக இருந்தார். ஆனால் இந்த கன்னியாகுமரிக்கு, இந்த மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு இன்ச் அளவு ஏதாவது நன்மை செஞ்சுருக்கிறாரா? 2014 நின்று எம்பி ஆனார், மத்தியில் அமைச்சராக வந்தார்,
சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் எம்பியா இருந்தப்போ, அதுக்கு பிறகு தேர்தல் நிக்கிறப்போ வாய்க்கு வந்தபடியெல்லாம் உறுதிமொழி கொடுத்தாரு. ஆனால் எந்த உறுதிமொழியாவது மத்தியில் அமைச்சராக இருந்த போது, அவங்க ஆட்சி இருக்கிறப்போ ஏதாவது நிறைவேற்றிருக்கிறாரா? தயவு செய்து நீங்க நினைச்சு பார்க்கணும். அவர் சொன்ன உறுதிமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தலைப்பு செய்தியா சொல்றேன், குளச்சலில் வர்த்தக துறைமுகம், கன்னியாகுமரி ஸ்மார்ட் சிட்டியாக ஆக்கப்படும், தொழில் பூங்கா உருவாக்கப்படும், கடல்சார் நவீன விளையாட்டுடன் கூடிய சாய்ப் சென்டர், கன்னியாகுமரியிலே விமான நிலையம், இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம், சித்த மருத்துவ பல்கலைக்கழகம், விவசாய கல்லூரி, புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை, அனைத்து கடற்கரை மற்றும் மலையோர இடங்களுக்கும் சுற்றுலா மையமாகும், ராஜாக்கமங்கலம் தெக்குறிச்சி கடற்கரை உலகத்தர வாய்ந்த சுற்றுலா தலமாகும், கல்லுக்கூட்ட நீர்களை சுற்றுலா மையமாகும், நீர் சுல பெருஞ்சாணி அணையில படகு சவாரி, முட்டம் சங்குத்துறை மற்றும் சொத்தவேளை கடற்கரை மேம்படுத்தப்படும், அதிநவீன அறிவியல் மையம், அருங்காட்சியகம், மணக்குடி காயலில் நவீன படகு போக்குவரத்து தடுப்பணைகள். இதெல்லாம் சொன்னது பொன் ராதாகிருஷ்ணன், அதனால தான் பொய் ராதாகிருஷ்ணன் இப்போ சொல்கிறான். இதில் எதையாவது ஒன்றையாவது நிறைவேற்றி காட்டியிருக்கிறாரா? மத்திய அமைச்சராக 5 வருஷம் இருந்திருக்கிறாரு. அவருடைய கட்சி தான் இப்போ பிஜேபி தான் இப்போ 7 வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இருக்குது, தொடர்ந்து 7 வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இருக்குது. அது மட்டும் தமிழகத்தில் பிஜேபி தலைவர்கள் வரிசை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான தலைவர்கள் ஒருவராக அவர் இருக்கிறார். ஆனால் இந்த கன்னியாகுமரிக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, அதனால் அது வாக்களிக்கிறதை பொறுத்த வரைக்கும் சுத்தமான வேஸ்ட் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, அவரை இனிமேல் தேர்தலை பற்றியே சிந்திக்க முடியாத வகையில் நம்முடைய வேட்பாளருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் விஜய் வசந்த் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கினை வழங்கிட வேண்டும் என நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் இன்றைக்கி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, வராரு, வழக்கம் போல் வராரு, வழக்கம் போல் போய் சொல்லிட்டு போகிறார். அவர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வராரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிஜேபிக்கு ஓட்டு கம்மியாக போகுது. நீ வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் நடக்க போகுது. அவர் வந்தார், போன முறை வந்தார், பல முறை வந்திருக்கிறார், அப்போல்லாம் சொல்லிட்டு போனார். தமிழக மீனவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து விட்டதாக பேசிட்டு போனார். இதுதான் வடிகட்டின பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட பொய்யை பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். மோடி அவர்கள் ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தப்போ என்ன சொன்னார்னா, இந்தியாவில் ஆன்மீக பிரதமர் இல்லை, நம்முடைய மன்மோகன் சிங்கை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசினார், ஒரு ஆன்மீக பிரதமர் இல்லை, அதனால தான் அண்டை நாடு நம்மை சீண்டி பார்க்கிறது அப்படின்னு குறை சொன்னார். சரி, அப்படி குறை சொன்னார்ல, இவர் 2014 பிரதமராக பொறுப்பு கொண்டார். பொறுப்பு கொண்டதற்கு பிறகு என்ன சொன்னார், மீனவர்களை காப்பதற்காக கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படும்னாரு. 2014 ஜூன் 17 இந்தியா இலங்கை அமைச்சருடைய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் இது வரைக்கும் எந்த முடிவும் எட்டப்படும், 7 வருஷம் ஆச்சு, எந்த முடிவும் எட்டப்படலை. இன்றைக்கும் தொடர்ந்து மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆக நம்முடைய மீனவர்களை மிரட்டுவது, வலைகளை அறுப்பது, படகுகளை பறிப்பது, இப்படிப்பட்ட அராஜகங்கள் அளவில்லாமல் போய்கொண்டு தான் இருக்கு. பாஜக அரசோ மோடியோ இது பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கிறதில்லை, கவலைப்படுறதில்லை.